हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू टेस्टी फूड विद विद्या चैनल। இன்னைக்கு கறி குழம்பு மிஞ்சிற சுவையில் சுண்டல் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சுண்டல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சுண்டல் குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 1 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 கல்பாசி, 1.5 டீஸ்பூன் வரமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து மிதமான தீயில் நல்லா வறுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, இதோட 10 to 15 சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு இன்ச் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு 10 பூண்டு சேர்த்துக்கலாம். என்னோடய பூண்டு சின்னதாக இருக்கனால நான் 10 சேர்த்துருக்கேன். பூண்டு பெருசு பெருசாக இருந்தது அப்படின்னா 5 to 6 சேர்த்துக்கிட்டால் போதும். பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். இதை ஒரு சைடாக ஆற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் சுண்டலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் தான் பண்ணுறேன். அதனால் எனக்கு இந்த அளவுக்கு முளைக்கட்டு இருக்குது. இந்த குழம்புக்கு முளைக்கட்டின சுண்டல், முளைக்கட்டாத சுண்டல் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்து ஆற வச்சதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை அரைச்ச பின்னாடி 3 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் இது ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது தேங்காய் வந்து ஒழுங்காக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்து இதையும் அரைச்சிக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். 15 to 20 சின்ன வெங்காயத்தை நான் 2 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளிங்கிறதுனால நான் 2 போட்டிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 1 போட்டால் போதும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கழுவி வச்சு சுண்டலை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம். மசாலா வந்து இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். தேங்காயும் அந்த மசாலாவும் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி விழுது விழுந்தாக தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த மசாலா அரைச்சிட்டு வறுத்து வச்சதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அரைச்சா தான் நைஸாக வரும். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் குழம்பு. அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு வெந்து வரும்போது திக்னஸ் கரெக்டாக இருக்கும். குக்கரை மூடிட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. கறி குழம்பே மிஞ்சிற சுவையில் சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.